ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஆஃப்டர் ஓவுலேஷன் என்னென்ன ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணலாம், என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படின்றத பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு தனி வீடியோ போடலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு ஜிபேவோ ஃபோன்பேவோ 59 ரூபா பே பண்ணிக்கிட்டிங்கன்னா என் ஃபோன் நம்பர் அவைலபிளாக இருக்கும். அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் படி ஜாயின் பட்டனில் 59 ரூபா. அந்த ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ண தெரியாதவங்களுக்கு தான் நான் இந்த வேளை ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏகப்பட்ட உணவுகள் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ்ஷு மட்டன் எல்லாமே நல்லது தானே அப்படின்னு சொல்லி நார்மலாக எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேபி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம், டாக்டர்கிட்ட போயிட்டு ஸ்கேன்லாம் பண்ணதுக்கப்புறமேலு டாக்டர்கிட்ட மட்டன் ஃபிஷ் சாப்பிட்லாமான்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 1.5 மந்த் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ மட்டன் ஆகட்டும், சிக்கன் ஆகட்டும், ஃபிஷ் ஆகட்டும், எந்த ஒரு நான்வெஜ்ஜுமே நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஆனால் முட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். முட்டை வந்து இதில் சேராது. முட்டை ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளக்கரு டெய்லியும் ஒரு முட்டை எடுத்துக்கலாம், நாட்டு முட்டை கூட எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இளநீ குடிக்கலாமான்னு கேட்குறீங்க. இளநீ தாராளமாக குடிக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வராது. ஸோ யூரின் தான் போகும். இளநீ வந்து உங்களோட உடல் சூட்டை தணிக்கும், ஆனால் பீரியட்ஸ் வராது. அதே மாதிரி வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணுலாம் இருந்தால் சரியாயிடும். இளநீ தாராளமாக நீங்கள் குடிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த செவனப்பு அந்த மாதிரி வந்து பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்கள், மாசா அந்த மாதிரி ஜூஸை நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும். ஃப்ரெஷ் ஜூஸாக சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், ராப்பப்பாயி, அதாவது பப்பாளி பழம் வந்து காயாக இருக்க பப்பாளி பழம், பழமாக இருக்க பப்பாளி பழம் எதுவுமே வந்து நீங்கள் சாப்பிட வேணாம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து பைனாப்பிள். ஸோ அன்னாசி பழம் முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. சுத்தமாக சாப்பிடவே கூடாது. ஜூஸாகவும் குடிச்சிடாதீங்க, பப்பாளி பழமும் குடிச்சிடாதீங்க. எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நான் வந்து அன்னாசி பழம், பப்பாயா எல்லாம் அந்த ஃப்ரூட் சாலட்ல எல்லாம் கலந்துருக்கும் பாருங்க, அதில் ஒவ்வொரு பீஸ் சாப்பிட்டேன், இதனால எனக்கு பீரியட்ஸ் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆக்சுவலாக தெரியாமல் நம்ம ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிட்றதுனால தெரியாமல் நம்ம சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம டேக் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால் வந்து பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும். ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் சாப்பிட்றாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இந்த பானிபூரி, காளான் அதெல்லாம் இருக்கு பாருங்க, அது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. காளான் வந்து ரொம்ப நல்லது தான், ஆனால் ரோட்டுக்கடை காளான் வந்து நல்லது இல்லை. அதில் சாஸ் சோயா சாஸ் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரொம்ப எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டிலேயே வந்து செக்கு போட்டு ஆட்டின எண்ணெயில் இல்லைனா நல்லெண்ணெயில் அதெல்லாம் வந்து காளை நல்லா ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. ஆனால் வீட்டில் எதுனாலும் ஹோம்மேடுனாலே வந்து அது ஒரு மாதிரி தான். ஸோ ஹோம்மேடு எதுனாலும் நீங்கள் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கத்திரிக்காய் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முழுக்க முழுக்க வந்து கத்திரிக்காவை ஆஃப்டர் ஓவுலேஷன் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு பேர் கேட்குறீங்க, கத்திரிக்காய் சாம்பார் கூட சாப்பிடக்கூடாதுன்னு. சாம்பார் சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கத்திரிக்காய் போட்டு சாம்பார் சாப்பிட்லாம். ரொம்ப சேர்த்துக்க வேணாம். கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் அதெல்லாம் செய்வீங்கல்ல, கத்திரிக்காய் மட்டும் தனியாக ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து குழம்புல, ரசத்தில் எல்லாத்துலேயும் புளி கம்மி பண்ணிக்கோங்க. இது ப்ரெக்னன்சி டைமில் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே நார்மலாக வந்து புளி ரொம்ப சேர்த்தா வந்து ரத்தத்தை சுண்டிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஹார்மோன், நம்ம உடம்புல ஹார்மோன் வேலை செய்யாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து புளி வந்து முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வாக்கிங் ஆஃப்டர் ஓவுலேஷன் போகலாமா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என் பர்சனல் ஒப்பீனியன், நல்லா பெட் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. எதனாலனா உங்களுக்கு பேபி தங்கி நாள் தள்ளி போனதுக்கப்புறம், கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வாக்கிங் எக்ஸசைஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ எதுனாலும் பிஃபோர் ஓவுலேஷனோட முடிச்சிருங்க. ஆஃப்டர் ஓவுலேஷன் நீங்கள் எடுத்துக்க வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிராம்பு தண்ணி, க்ளோ வாட்டர், இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்ம சேனலில் கூட நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதாவது வந்து உங்களுக்கு வந்து கருமுட்டை வெடிக்கிறதுக்கு வளர்கிறதுக்கு கிராம்பு தண்ணி குடிங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த கிராம்பு தண்ணி 30 நாள் குடிக்கக்கூடாது. எதனாலனா ஒரு சப்ஸ்கிரைபர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து தட்டைப்பயிறு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தாராளமாக சாப்பிட்லாம். பயிறு வகைகள் எல்லாமே, முளைக்கட்டிய பயிறு எல்லாமே நல்லது. ஆனால் நீங்கள் அதை வந்து காலையில் மதியானம் அப்படி தான் சாப்பிடணும், நைட்டில் சாப்பிடக்கூடாது. அது வந்து உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு நெஞ்சு கரிச்சிட்டு வாமிட் வந்து இருக்கிற கரு களையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம வாமிட்லாம் எடுத்து அடி வயிற்றுலேருந்து தானே எடுப்போம். ஸோ உடம்பு ஷேக் ஆகும். ஸோ உடம்பு ஷேக் ஆகிற எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. அதனால தான் இன்டர்கோர்ஸில் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி வந்து பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அந்த கிழங்கு வகைகள்லாம் சாப்பிட்றீங்கல்ல, எல்லாமே பெருங்காயத்தூள் அதிகமாக போட்டு சேர்த்து சாப்பிடுங்க. எல்லாமே வந்து மதியான டைமில் சாப்பிடுங்க. இப்படி நைட் டைமில் வந்து சாப்பிடாதீங்க. பீன்ஸ்லாம் நான் நைட்டு சாப்பிட்டு, பீன்ஸ் கூட்டு நைட்டு சாப்பிட்டு, நெஞ்சு கறிச்சு, வயிற்று வலி, எனக்கு எப்படி சொல்கிறது, டெலிவரி வழியே வந்துருச்சு. அப்புறமேலும் வந்து பெயினை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க டாக்டரு. எனக்கு வந்து பாய் பேபிக்கு இந்த மாதிரி 7 மாதத்துலேயே வந்துருச்சு. ஸோ அது வந்து வாய்வு பிடிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்து ப்ரெக்னன்சி வழி மாதிரியே வந்துருச்சு. 7 மாதத்தில் டெலிவரி ஆனால் பேபியை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அந்த பெயின் அப்படியே சால்வ் ஆகிடுச்சு, அப்படியே நெஞ்சுக்கு ஏறிடுச்சு அந்த பெயினும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சோயா சங்க் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தாராளமாக சாப்பிடலாம், ஆனால் ரொம்ப லிமிட்டடாக சாப்பிடுங்க. எதுவுமே சரி, நல்லது கூட சரி, எதுவுமே லிமிட்டடாக சாப்பிட்டா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஃப்ரூட்ஸ்லாம் வந்து இந்த பப்பாயா, பைனாப்பிளை தவிர்த்து எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி பச்சை காய்கறிகள்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். கேரட்டு, பீட்ரூட்லாம் கட் பண்ணி வச்சு சும்மா ஃபிங்கர் ஃப்ரைஸ் மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பச்சையாக சாப்பிட்டா அதை விட நல்லது எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏபிசி ஜூஸ் குடிக்கலாமான்னு கேட்குறீங்க. ஏபிசி ஜூஸ் அப்படின்னாலே ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டு தான் ரொம்ப 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 நல்லது. அதுலேயும் உங்களுக்கு எல்லா சத்துமே அடங்கிடும். நெக்ஸ்ட் வந்து சோளக்கருது சாப்பிட்லாமா. ஸோ சோளக்கருதுலாம் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம், ஆனால் மதியான டைமில், காலை டைமில் சாப்பிடுங்க. ஈஸியாக டைஜஷன் ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ட்ரை கிரேப்ஸை ஊற வச்சு சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடாது, அதாவது முக்கி முக்கி மோஷன் போடுற ப்ராப்ளம் வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் முக்கி முக்கி மோஷன் போகிறனால பேபி களையாது, இருந்தாலும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம முக்கிறப்போ வந்து ப்ளீட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் முக்கி முக்கி மோஷன் போகக்கூடாது. டியூரிங் ப்ரெக்னன்சிலே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நிறைய தண்ணி, கீரைகள்லாம் எடுத்துக்க சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டால் வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் டைம்லையும், ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து நீங்கள் முக்கக்கூடாது. ஸோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லூஸ் மோஷன் போனால் உடனே டாக்டர்கிட்ட போங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்டு தேவையான ரெமிடிஸ் எடுங்க. அவங்க வந்து உங்களுக்கு டேப்லெட்ஸ் ப்ரிஃபர் பண்ணனா ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க. அதுக்கு தகுந்தாப்புல டேப்லெட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் டேப்லெட்ஸ் சாப்பிட்றதால உங்கள் பேபிக்கு எந்த ஒரு அஃபெக்ட்டும் வராது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கம்மி டோஸாக உள்ள டேப்லெட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டாக்டருக்கு தெரியும்ல, நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, ஃபீவர், கோல்டு, எதுனாலும் சரி அதுக்கு தகுந்த டேப்லெட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதனால் உங்களுக்கு பேபிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அரோட்டி மாவுன்னு ஒன்று விற்கிது, அது வந்து நாட்டு மருந்து கடையில் கூட கிடைக்கும். அந்த மாவை வந்து தண்ணி போட்டு நல்லா காய்ச்சி அதை அப்படியே கொல கொலன்னு ஒயிட் கலரில் வரும். ஸோ அதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு லூஸ் மோஷன் ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். ஸோ ரொம்ப லூஸ் மோஷனாக இருந்தால் மட்டும் சாப்பிடுங்க. சரி, ரொம்ப லூஸ் மோஷன்றதை கண்டுபிடிக்கவே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு 3 டைமுக்கு மேலே போனால் தான் அது லூஸ் மோஷன், 3 டைமுக்குள்ளே போனால் அது லூஸ் மோஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக மோஷன் போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த விஷயமே வந்து உங்களுக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், சப்போட்டா சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க. சப்போட்டா சாப்பிட்லாம், ஃபிஷ் சாப்பிட்லாமா, அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன இதுவும் வந்து சாப்பிட்லாமா வேணாமான்றது உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ இதில் திட்டத்திட்ட வந்து ஒரு 20-25 வகையான உணவுகளை பற்றி நான் சொல்லிட்டேன், ஓரளவு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் பார்ட் 2 வேணும்னா சொல்லுங்கள், நான் இதில் சொல்லாத உணவுகளையும் நான் சேர்த்து சொல்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.